நாங்க வந்து வாக் போயிட்டு வந்துட்டோம், இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா ரெண்டு பேர் அளவா எப்படி அடை செய்யலாம் அப்படின்ட்டு, ரொம்ப குறைவான அளவுல ஒரே நேரத்தில் தீர்ற மாதிரி எந்த மெஷர்மெண்ட்ல வந்து செய்யலாம்னு பாக்கலாம். நான் காலையில் நடக்க போகும்போதே நான் அரிசி உளுந்து பருப்பெல்லாம் ஊற வச்சுட்டு போயிட்டேன். இப்ப வந்து நம்ம அடைக்கி அரைச்சி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து மதியானம் லஞ்ச் என்னன்னு பாக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெண்டு பேர் அளவா அடை செய்யறதுக்காக நான் வந்து தேவையான பொருட்கள்லாம் இங்கே எடுத்து வச்சிருக்கிறேன். அதாவது 7 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த டேபிள் ஸ்பூனில் வந்து 7 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அளவு எடுத்திருக்கேன். 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இட்லி அரிசியும், 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் தோரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் இப்படி எடுத்திருக்கிறேன். இதுக்கு பொடிச்ச வரமிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லியில் எடுத்திருக்கிறேன். பெரிய வெங்காயம் எடுத்திருக்கிறேன். கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கிறேன். அப்புறம் பெருங்காயம், உப்பு, இவ்வளோதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து நம்ம இந்த பருப்பு கூட வரமிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் அந்த தேங்காயை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நம்ம மாவை நல்லா தருதன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நைஸ் அரைக்காமல் கொஞ்சம் கருக்கருன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி அரிசி நம்ம பருப்பு ஊற வச்சது வந்து 2 மணி நேரம் தான் ஊற வச்சேன். 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நான் நடக்க போயிட்டேன். அப்புறம் நடந்துட்டு வந்ததுக்கப்புறமா இதை வந்து இப்போ வேலையை ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்ச வெங்காயம், கொத்தமல்லி அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அடையை சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம அரைச்ச இந்த மாவில் வந்து 4 அடை வரும். 2 பேருக்கு வந்து ரொம்ப தாராளமாக இருக்கும். அதே மாதிரி இந்த அரிசியை உளுந்த பருப்பெல்லாம் ஊற வச்சது வந்து 2 மணி நேரம் தான் ஊற வச்சேன். நான் ஊற வச்சுட்டு நடக்க போயிட்டேன். அப்புறம் நடந்துட்டு வந்து கரெக்டாக ஊறி இருக்கும். நமக்கு சொல்கிறதுக்கு சரியாக இருக்கும். இதில் வந்து நம்ம கொத்தமல்லியில் நிறைய போட்டிருக்கேன். அதுக்கு பதிலாக நம்ம வந்து முருங்கைக்கீரை நிறைய போட்டுக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லது, ரொம்ப சத்தானது கூட. இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ வந்து தோசை ஒரு பக்கம், அடை ஒரு பக்கம் வந்து வெந்திருக்கும். நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, அடை வந்து இன்னொரு சைடு வெந்திருக்கும். நம்ம எடுத்துக்கலாம். இதே அளவில் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து வடை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சுட்டு எடுத்தாச்சு. இனி ஒரு 3 அடைக்கு மாவு இருக்குது, அதை சுட்டுக்கலாம். லேசாக கையில் வந்து தண்ணியை தொட்டுக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க, நமக்கு அடை ரெடி ஆயிடுச்சு. தக்காளி சட்னி இருக்குது, அது கூட சாப்பிட்னா சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து சக்கரை வச்சு தான் சாப்பிடுவேன். பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அடை வடை சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நமக்கு சாப்பிட்றப்போது. இதை வந்து வரக்காப்பி கூட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், காலை டிஃபன் வேலை முடிஞ்சுது. அடுத்த வேலையை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு பருப்பு அவிய போட்டேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மட்டன் இருக்கு, ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் இருக்கும். இந்த மட்டனில் வந்து மஞ்சத்தூள் மட்டும் போட்டு, எதுவுமே போட வேண்டாம், உப்பு எதுவும் போடாமல் வெறும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டு அதை வந்து கொஞ்சம் ட்ரையாக ஃப்ரை பண்ணலாம். பாருங்கள், பருப்பு வேக போட்டிருக்கிறேன், சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூளும் மட்டன் எடுத்து வேக வச்சுருக்கிறேன். இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம். அந்த மட்டன் வேகிறதுக்காக கொஞ்சம் கூட நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. இப்படியே நமக்கு இந்த மஞ்சத்தூளை நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 3 விசிலோ 4 விசிலோ நம்மளுடைய மட்டன் எந்த டைமில் வேகுமோ அது நமக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம். மட்டனில் இருக்க தண்ணியிலே வந்து நமக்கு மட்டன் நல்லா வெந்துடும். பார்த்தீங்களா, கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிக்குது. பார்த்தீங்களா, மட்டனில் வந்து கொஞ்சம் வதங்கும் போது தண்ணி விட ஆரம்பிக்குது. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். அடி பிடிக்கவெல்லாம் செய்யாது. கேஸை வந்து கொஞ்சம் குறைச்சி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சாம்பாருக்கு பருப்பு வேகும்போது பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், விளக்கெண்ணெய், பூண்டு போட்டிருக்கேன். ஒரு 4 பல் பூண்டு போட்டிருக்கேன். பருப்பு நல்லா வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு வேக வெந்துட்டுருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டேன். தண்ணி எடுத்து அதில் வந்து நம்ம காயை போட்டு வேக வச்சுக்கலாம். முருங்கைக்காய் போட்டுக்கலாம். அப்புறம் மாங்காய், வெங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம வேக வச்சுக்கலாம்.
இப்போ பாருங்கள், பருப்பு வந்து வெந்துருச்சு, நமக்கு இந்த அளவுக்கு வெந்தால் போதும், ரொம்ப குழச்சி வேக வேண்டாம். இதில் வந்துட்டு வேக வச்சுருக்கிற காய்களை போட்டுக்கலாம். இப்போ இது கூடயே வந்து புளியை கரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது சாம்பார் தூள், அதையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக சாம்பாருக்கு வந்து தாளித்து வச்சுருக்கிறேன் கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, இதையும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இதில் மல்லி இலையை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சாப்பாடு வந்துருச்சு, நம்ம சாப்பாடு வடித்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா மட்டனில் வந்து ஒரு 3-4 விசில் வந்துருச்சு. நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த மட்டனுக்கு வந்து ஒரு மசாலா பாருங்கள், மிளகு, பெருஞ்சீரகம், அப்புறம் மல்லி, வரமிளகாய், இந்த நாளே வறுத்து நல்லா பொடி பண்ணிக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு அந்த மட்டன் இருந்துச்சு, அதுக்கு ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம இப்போது செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வடைச்சட்டி அடுப்பில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பொருட்களை வறுத்துக்கலாம். இப்போ நம்ம போட்ட மிளகு, மல்லி எல்லாம் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து தண்ணி ஊற்றாமல் 1-2 பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடராக்க வேண்டாம், 1-2 பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த பவுடரை வந்து பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்தது அதே சட்டியில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இங்கே பாருங்கள், மட்டன் வந்து தண்ணி ஊற்றாமல் நான் வேக வச்சேன்னா இப்படி தான் இருக்கும். மட்டன் வெந்திருக்கும், ஆனால் சிம்மில் வச்சு நல்லா வேக வைக்கணும். இந்த அளவுக்கு நம்ம வெந்ததுக்கப்புறமா இப்போ இந்த எண்ணெயில் வந்து தட்டி வச்ச வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம வேக வச்சுருக்கிற மட்டன் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம உப்பே சேர்க்கலை, இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி விட்டாச்சு. உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கியாச்சு. இதில் வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற மிளகு, சோம்பு, அதை போட்டுக்கலாம். கேஸை சிம்மிலே வச்சுட்டு நல்லா இதிலே வரட்டி எடுக்கணும். ஒரு 10 நிமிஷம் நம்ம இப்படி வறுத்துட்டே இருக்கலாம், நல்லா இருக்கும் இந்த மட்டனு பாருங்க. இந்த மட்டன் வறுவலுக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது தேவையில்லை, தக்காளி தேவையில்லை. நம்ம இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துட்டு இதில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சாம்பார் கூட சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும், ரசத்து கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சாப்பாடு ஆயிடுச்சு, சாம்பார் ஆயிடுச்சு, மட்டன் வந்து வறுவலும் ஆயிடுச்சு. அடுத்தது கொஞ்சமாக வத்தல் பொரிச்சிக்கலாம். இந்த வத்தல் வந்து நான் போன வாரம் வீடியோ போட்டிருந்தேன். இந்த வத்தல் வந்து வெங்காய வத்தல் வந்து எப்படி செய்கிறது அப்படின்ட்டு, இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது இந்த வத்தல், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம வத்தல் வறுத்துக்கலாம். இந்த வத்தலை வந்து சாப்பிட்டு பார்க்காதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் டேஸ்ட் இது. நல்ல வெங்காய வாசமும் சீரக வாசமும் சாம்பார் கூட சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. அடுத்தது நம்ம வீட்டில் போட்ட சுண்டக்காய் வத்தல், மோரில் போட்டது. இந்த வெயில் காலம் முடியறதுக்குள்ள நமக்கு மோர் மிளகாய், சுண்டக்காய் வத்தல், கொத்தவரங்காய் வத்தல், இது எல்லாமே நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஊறுகாய் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வேலை எல்லாமே முடிஞ்சுது. இந்த வத்தல் தான் வந்து அன்னைக்கு நம்ம போட்டது, செம டேஸ்ட்டு. சாப்பாடு கூட சாப்பிடும்போது சும்மாவே சாப்பிட்லாம், நல்ல முறுக்கு மாதிரி இருக்குது சாப்பிட்றதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய சமையல் எல்லாமே முடிஞ்சது. சாம்பார் வச்சாச்சு, சாப்பாடு வச்சாச்சு, மட்டன் வறுவல் வச்சாச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வத்தல் வறுத்தாச்சு. அவ்வளோதான், அவசர அவசரமாக நம்ம வந்து சமையல் முடிச்சாச்சு, எடுத்து நம்ம வேலைக்கு கிளம்பி போகலாம். அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே பாய். கடைசியாக நம்ம என்ன சமைச்சோன்னு பார்த்துடலாம். பாருங்கள், சுட சுட சோறு. அடுத்தது முருங்காயும் மாங்காயும் போட்ட சாம்பார், அதுக்கடுத்தது வத்தல் வறுத்தது,
மட்டன் வறுவல் இதான் இன்றைக்கி நம்ம சமைச்ச சாப்பாடு.